இறை இயேசுவில் எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசியும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் திருப்பாடல்கள் 147:5. நம் தலைவர் மாண்பு மிக்கவர், மிகுந்த வல்லமையுள்ளவர், அவர் தம் நுண்ணறிவு அளவிடற்கு அறியது. இறை இயேசுவில் எனக்கு அன்பார்ந்தவர்களே, மகிழ்ச்சியாயிருக்கின்றீர்களா? இயேசு நம்மோடு இருந்தால் ஒவ்வொரு புதிய நாளும் நமக்கு மகிழ்ச்சியை தரும். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசும் வசனம், நம் தலைவர் மாண்பு மிக்கவர், மிகுந்த வல்லமையுள்ளவர், அவர் தம் நுண்ணறிவு அளவிடற்கு அறியது என்பது. உங்களுக்கு ஒன்று புரிய வேண்டும், அது என்னவென்றால், நாம் நம்புகின்ற இயேசு பெரியவர், மகா வல்லமை கொண்டவர். அந்த வல்லமைக்கு முன் எவராலும் நிலைநிற்க முடியாது. அவர் சாதாரணமானவர் கிடையாது. பார்க்கும்போது எளிமையானவராக தோன்றும், ஆனால் சத்ரு அவர் முன் நடுக்கம் கொள்வான். வியாதி, பில்லி சூனியம், மந்திரம் அனைத்தும் அழிந்துவிடும். அப்பேற்பட்ட ஆண்டவர் உங்களுடன் இருப்பதால் நீங்கள், நான் கவலையோடு இருக்கின்றேன், தெம்பில்லாமல் இருக்கின்றேன் என்றெல்லாம் கூறக்கூடாது. மாறாக, என்னோடு இருக்கும் வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவால் அனைத்தையும் நிறைவேற்ற எனக்கு சக்தியுண்டு என்று கூற வேண்டும். அவர் மாண்புமிக்க தேவன். அவர் கைகளில் நமக்கு மலை போல் தெரியும் காரியங்கள் அனைத்தும் சாதாரண காரியம். சில நேரங்களில் அரசியல்வாதிகள், அதிகாரத்தில் உள்ளவர்கள் மேல் நாம் ஒரு காரியத்தை முடித்து தருவார்கள் என்று நம்பிக்கை வைத்திருப்போம். ஆனால் அவர்கள் கைவிட்டு விடுவார்கள், தங்களால் அதை செய்ய முடியவில்லை என்று கூறிவிடுவார்கள். ஆனால் நம் தேவன் மிகுந்த வல்லமை உடையவர். அவரால் சரி செய்ய முடியாதது ஒன்றுமே கிடையாது. அனைத்தும் இயேசுவின் நுண்ணறிவுக்கு அடங்கியதே. எனவே தைரியமாயிருங்கள், உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. திடன் கொள்ளுங்கள், இயேசு எல்லா நேரத்திலும் உங்களுடன் இருக்கின்ற ஒரு வாழ்வை வாழுங்கள். தினமும் விவிலியத்தை படியுங்கள், ஜெபம் பண்ணுங்கள், உபவாசியுங்கள். ஜெபிக்கலாமா? தேவனே, நீர் மாண்புமிக்கவர், உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். உமது மிகுந்த வல்லமையை எண்ணி உம்மை துதிக்கின்றோம். உம்முடைய அறிவு அளவிட முடியாதது தேவனே. இப்படிப்பட்ட பராக்கிரமம் உள்ள ஆண்டவர் என் தகப்பனாயிருப்பது நாங்கள் செய்த பாக்கியம். நீர் என்னோடு இருப்பதனால் எங்களுக்கு எந்த சத்ருவும் எதையும் செய்ய முடியாது. அப்படியாக என்னை நீர் பாதுகாப்பதற்காய் நன்றி இயேசுவே. இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம், ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.